மகளிர் உரிமைத் தொகை பெற விட்டுப்போனவர்களுக்கு இந்த மாதம் மீண்டும் சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. முதலமைச்சரை பொறுத்தவரை யாருக்கும் பாரபட்சம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவருடைய சகோதர சகோதரிகள்தான். அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கல் நிகழ்ச்சியில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேச்சு. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கூட்டுறவுத்துறை சார்பில் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காந்தி மைதானம் பகுதியில் உள்ள நியாய விலைக்கடையில் பயனாளிகளுக்கு பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழகம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு 1000 ரூபாய் ரொக்கப்பணம், பச்சரிசி, சர்க்கரை, ஒரு முழுக்கரும்பு என பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பினை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், பொங்கல் பரிசு தொகை முதலில் வருமான வரி செலுத்துவோருக்கு இல்லை என கூறப்பட்டது. இதை முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்றோம். உடனடியாக அவர் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகை வழங்க உத்தரவிட்டார். அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற விட்டுப்போனவர்களுக்கு இந்த மாதம் மீண்டும் சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. விடுபட்ட தகுதியானவர்கள் அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். முதலமைச்சரை பொறுத்தவரை யார் மத்தியிலும் பாரபட்சம் கிடையாது. முதலமைச்சருக்கு அதிமுக, பாஜக என எந்த கட்சி பாகுபாடும் கிடையாது. அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள்தான், அவருடைய சகோதர சகோதரிகள்தான். அதன் அடிப்படையில் தான் அனைவருக்கும் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. புதிய தாமிரபரணி குடிநீர் திட்டம் விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. மார்ச் மாதம் முதல் விலைக்கு தண்ணீர் வாங்க வேண்டிய சூழல் உரிமை இருக்காது. February 15 விருதுநகர், சாத்தூர், அருப்புக்கோட்டை 3 நகராட்சிகளுக்கும் புதிய தாமிரபரணி குடிநீர் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து தண்ணீர் பிரச்சினை என்பது இனி இருக்காது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன், வருவாய்த்துறை அதிகாரிகள், கூட்டுறவுத்துறை அதிகாரிகள், நகர்மன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் வேலை செய்வோம், தலைவர் கவனத்துக்கு கொண்டு போனோம். எல்லாத்துக்கும் ரேஷன் கார்டுக்கு அத்தனை பேர் கொடுக்கட்டாங்க. ரேஷன் கார்டுக்கு அத்தனை பேருக்கும் நாங்கள் இப்போ இந்த 1000 ரூபாயும் பொங்கல் தொகுப்பும் கொடுப்போம். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகையில் அந்த 1000 ரூபா கொடுத்தோம்ல, 60-75% வந்திருக்கு. 10 பேருக்கு வராமல் இருக்கு. அவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு கேம்ப் கொடுக்குறோம். அந்த கேம்ப்பில் வந்து நீங்கள் யாரையாவது விடுவிட்டு போச்சோம், அவங்க வந்து நீங்கள் வந்து அந்த கேம்ப்பில் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு காப்பி ஏட்டை கொடுங்க. ஏட்டை கொடுத்தீங்கன்னா நான் சரியாக இருந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் கூப்பிச்சுடணும். இந்த முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு யாரை பற்றியும் பாரபட்சம் கிடையாது. அது அண்ணா இன்பாக்காரங்க, அது காங்கிரஸ்காரங்க, அது பிஜேபிக்காரங்கெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் அவருடைய சகோதர சகோதரிகள் தான்.